الله وبركاته. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته என்ற மேலே உள்ள திக்ர் ஆதாரமானதா, இதை மொழிவதன் மூலமாக என்ன நன்மை கிடைக்கும், ஆதாரத்துடன் விளக்கும் என்று ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறார். இந்த தஸ்பீஹ் ஆதாரபூர்வமானது சஹீஹ் முஸ்லிம், முஸ்னத் அஹ்மத் போன்ற ஹதீஸ் கிதாபுகளிலே ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் தொடரோடு இடம்பெற்றிருக்கிறது. இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மை என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுஹ் தொழுத பிறகு வீட்டிற்கு வந்த நேரத்தில் அன்னை ஜுவைரியா ரழியல்லாஹு அன்ஹா நபி அவர்களின் மனைவி, அவர்கள் தாங்கள் தொழுத இடத்திலேயே இருந்து திக்ர் செய்து கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து சென்று விட்டு பிறகு லுஹா தொழுகை முடித்த பிறகு வீட்டிற்கு வருகிறார்கள். அப்போதும் கூட அன்னை ஜுவைரியா அவர்கள் அதே இடத்திலேயே இருந்து திக்ர் செய்து கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உன்னை விட்டு செல்லும் போது இருந்த நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கிறாயா என்று கேட்ட நேரத்தில், ஆம் என்று சொன்னார்கள் அன்னை ஜுவைரியா. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன்னிடமிருந்து நான் சென்ற பிறகு நான்கு வார்த்தைகளை மூன்று தடவை சொன்னேன், அவை நீ சொன்னவற்றோடு நெருக்கப்பட்டால் நான் சொன்ன இந்த வார்த்தைகளை கனமாக இருக்கும் என்று சொல்லி இந்த திக்ரை சுபஹானல்லாஹி பிஹம்திஹி அதத கல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வஸினத் ஆரிஷிஹி வமிதாத கலிமாத்தி என்ற இந்த திக்ரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியதாக சஹீஹ் முஸ்லிமிலே அஹ்மதிலே இன்ன பிற கிதாபுகளிலே கூறப்பட்டிருக்கிறது. ஆக இதனுடைய நற்கூலி என்பது மிக அதிகமாக இருக்கிறது என்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது. இதனை நாம் அதிகமாக சொல்லி அல்லாஹ்விடத்தில் அதிக நன்மையை பெற முடியும். அல்லாஹு தஆலா நல்லுதவி செய்வானாக.